ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சோபிஸ் கிச்சன். இன்னைக்கு சோபிஸ் கிச்சனில் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ராகி சிமிலி உருண்டை தான் பார்க்க போறீங்க. ராகி சிமிலி உருண்டைக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். ராகி மாவு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப்பு நான் எடுத்திருக்கேன். 1.5 கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1.5 கப்பு ராகி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை எள். வெள்ளை எள்ளை வந்து கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. அதுவும் ராகி கூட சேரும்போது நல்ல டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் நம்ம இது கூட வந்து வேர்க்கடலையும் சேர்க்க போகிறோம். வேர்க்கடலையை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு மேலே இருக்க தூளெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெய் ஏலக்காய் பொடியும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த ராகி சிம்லி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி மாவை ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ராகி மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எல்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த ராகி மாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா எல்லா இடத்துலையும் அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க. நீங்கள் வந்து உப்பு தண்ணியில் கரைச்சிட்டு கூட இதில் தெளிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து நம்ம வந்து அப்படியே உதிரி உதிரியாக பிசறி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பிடிச்சா இது கொழுக்கட்டை பிடிக்கணும். இப்படி உளுத்து விட்டோன்னா அப்படியே பொல பொலன்னு உழணும், அந்த ஸ்டேஜுக்கு வரட்டும். இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையில் வச்சு இல்லை ஸ்டீமரில் வச்சு நல்லா ஆவி காட்டிக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் ஆவி காட்டிட்டோன்னே எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையில் வச்சு நல்லா அவிச்சு எடுக்க போகிறேன். நான் வந்து அடியில் தண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் எடுத்து அது போட்டுக்கலாம். அப்படியே பரப்பி விட்டுருங்க. எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி மூடி விட்டுடலாம். எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி முடியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நம்ம இன்னும் நல்லா ஆவி வந்துட்டே இருக்குது இட்லி பானையிலேருந்து. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அது வேகட்டும். இப்போ அது வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலாட்டை இருக்கு இல்லைங்களா, மலாட்டையை ட்ரையான மிக்சியில் போட்டு நல்லா ஒரு இன்ச் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா குற குறன்னு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம். இதை வந்து குற குறன்னு ஆக்கிட்டு வந்துடுறேன். மிக்சியில் போட்டு குற குறன்னு ஆக்கிட்டு வந்துச்சு. சூப்பராக ரொம்ப மழமழன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் குற குறன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கையில் இப்படி தொட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒட்டாத வரும். இதை எடுத்து அதே பாத்திரத்தை நான் தொடச்சிட்டு வச்சுருக்கேன், அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட ராகி மாவு வந்து வெந்து வந்துருச்சு. நல்லா இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா பொல பொலன்னு கிடச்சிருக்கு. பாருங்கள், சூப்பராக நல்லா பொல பொலன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ராகி மாவில் சின்ன சின்ன கட்டிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் அப்படியே நைஸாக உடச்சி விட்ருங்க. அப்படியே உடச்சி விட்டு வச்சுருங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டு வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். ராகி புட்டு இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசறி எடுத்தோன்னா
நல்லா சூப்பரான ராகி புட்டு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிம்லி உருண்டை தான் செய்ய போகிறோம், ராகி சிம்லி உருண்டை. அதனால் இந்த ராகி மாவுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ராகி மாவு வந்து சூடாக இருக்கும் போதே நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சு. இது கூடவே எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம மல்லாட்டை வந்து பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு சத்தான ஒரு ராகி உருண்டை இது. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் 1.5 கப்பு மாவு, 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன், நாட்டு சர்க்கரை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெசரியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாயில் வச்சு பார்க்குறதுலாம் பார்க்கலாம், டேஸ்ட்டு சர்க்கரைலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதே போதும்னு நினைக்கிறேன், அதனால் இதோட விட்டாச்சு. இப்போ இதை நம்ம உருண்டைகளை பிடிச்சிடலாம். நல்லா பெரிய பெரிய உருண்டையாகவே பிடிக்கலாம். ரொம்ப சத்தான ஒரு டிஷ்ஷு. நம்ம பால்வாடியிலலாம் இது கொடுப்பாங்க, இந்த சிம்லி உருண்டை. சூப்பரான ஒரு சிம்லி உருண்டை இது, ஹெல்த்தியான ஒரு சிம்லி உருண்டைன்னு சொல்லலாம். ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தி. ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதே மாதிரியே செஞ்சு வச்சிடலாம் நம்ம. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் மல்லாட்டை பருப்புலாம் போடுறதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க, பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க. சின்னதாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ இது எல்லாத்தையும் உங்களுக்கு உருண்டை உருட்டிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான உருண்டைலாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருண்டையை. இந்த ராகி சிம்லி உருண்டை ரொம்ப உடம்புக்கு நல்லது, அது மட்டும் இல்லை ரொம்ப வலு கொடுக்கக்கூடியது நம்ம உடம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த உருண்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, சி யூ, டாடா.